கோவை குளத்துப்பாளையம் மருதாச்சலம் இரண்டாவது குறுக்கு வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் மற்றும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்கியிருக்கலாம். சசிகுமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1,41,00,000 மதிப்பிலான பல்வேறு மக்கள் நல திட்ட பணிகளை பூமி பூஜையுடன் துவக்கி வைக்க உள்ளார். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது கோவை குளத்துப்பாளையம் 91வது டிவிஷன் மருதாச்சலம் 2வது குறுக்கு வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 16 லட்சம் மதிப்பில் மழைநீர் வடிகால் மற்றும் காங்கிரீட் தளம் அமைக்கும் பணிகளுக்கு தற்பொழுது பூமி பூஜை செய்து வருவதை நாம் நேரலையில் காணலாம். அதைத் தொடர்ந்து பல்வேறு பணிகளை தொடர்ந்து திட்டங்களை செய்து துவக்கி வைக்க உள்ளார்கள். அடுத்ததாக கோவை புதூர் பகுதியில் உள்ள நூலகத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளுக்காகவும் பூமி பூஜை செய்து வைக்க உள்ளார். இவ்வாறாக கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகள், குறிப்பாக சாலை அமைத்தல், மழைநீர் வடிகால் அமைத்தல், குடிநீர் மேம்பாட்டு பணிகள், குடிநீர் விஸ்தீகரித்தல் மற்றும் இதுபோல பள்ளி சுற்றுச்சுவர் அமைத்தல் என பல்வேறு நலத்திட்ட பணிகளை தற்பொழுது பூமி பூஜையுடன் இன்று துவக்கி வைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.